வெல்கம் டு விதைகள் பயிற்சி மையம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மாநில நெருக்கடி மற்றும் நிதி நெருக்கடி. ஓகே, மாநில நெருக்கடி அப்படின்றது விதி 356 படி நம்மளுடைய மாநிலங்களில் போடப்படுது அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இப்போ பார்த்தோன்னா, மாநிலங்களில் அரசியலமைப்பு இயந்திரம் சரியாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஆளுநர்கிட்ட இருந்து குடியரசுத் தலைவர் ஒரு அறிக்கையை பெறுவாங்க. அப்படி இல்லைனா குடியரசுத் தலைவர் மனநிறைவு கொள்ளும் போது மாநிலத்தில் இந்த நெருக்கடி நிலையானது பிறப்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சரத்து 356 படி, சரத்து 365 உள்ளபடி ஒரு மத்திய அரசினுடைய வழிகாட்டுதலில் மாநில அரசு பின்பற்றலை அப்படின்ற பட்சத்தில் அந்த நெருக்கடி நிலையை குடியரசுத் தலைவர் பிறப்பிப்பாங்க. ஆனால் இந்த பிரகடனம் என்ன பண்ணணும், நாடாளுமன்றத்தில் இரு அவைகளையும் 2 மாதங்களுக்குள்ள ஏற்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வாறு ஏற்கப்படலை அப்படின்ற பட்சத்தில் 6 மாதங்களுக்கு அது செயலில் இருக்கும். பாராளுமன்றத்தில் ஒப்புதல் படி அடுத்தடுத்த நீட்டிக்கப்பட்டுச்சு அப்படின்ற பட்சத்தில் அது 3 ஆண்டுகள் வரைக்குமே செயலில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, பின்பு 1951 பார்த்தோன்னா பஞ்சாப் மாநிலத்தில் இந்த பிரகடனம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அமல்படுத்த தொடங்கி இதுவரைக்கும் 100 முறை இந்தியாவில் பயன்படுத்தப்பட்டுள்ளது, அதிகமான முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது இந்த மாநில நெருக்கடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ நிதி நெருக்கடி நிலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா சரத்து 360 படி இந்தியாவிலோ அல்லது ஏதாவது ஒரு பகுதியிலோ இந்த நிதி நெருக்கடி நிலையானது பிறப்பிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னா, நிதிநிலை தன்மை அல்லது பொருள் இழப்பு அச்சுறுத்தப்படுவதற்கான சூழ்நிலை எழும்பும் போது குடியரசுத் தலைவர் வந்துட்டு ஓகே இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்ற பட்சத்தில் மனநிறைவு பெற்றார் அப்படின்னா இந்த பிரகடனத்தை பிறப்பிப்பாங்க. அவ்வாறு பிறப்பிச்சிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் பாராளுமன்றத்தினுடைய இரு அவைகளையும் இந்த காலத்திற்குள்ள ஏற்கப்பட வேண்டும். இந்தியாவில் இந்த பிரகடனம் இதுவரைக்கும் வந்துட்டு பயன்படுத்தப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தேசிய நெருக்கடி ஆல்ரெடி பார்த்துட்டோம், மாநில நெருக்கடி அப்படிங்கிறது பஞ்சாப்ல, அதே நிதி நெருக்கடி நிலை அப்படிங்கிறது இந்தியாவில் இதுவரைக்கும் போடப்படவில்லை அப்படின்றது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.